வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது பொங்கல் பரிசு சம்பந்தமான முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 2, 3, 4 ஆகிய தேதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் எனவும், புத்தாண்டு தினமான ஜனவரி 1 டோக்கன்கள் விநியோகம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். நகர்ப்பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு 300 அட்டைதாரர்களுக்கும் ஊரகப் பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு 200 அட்டைகளுக்கும் டோக்கன் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 2 கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில், வருகின்ற 2 பதில் 5 முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள், இந்த முறை பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்குவதற்கு பைகள் வழங்கப்படாது என்றும், பொதுமக்கள் வீட்டிலிருந்தே பைகள் எடுத்து வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.